ஆறாவது மதிப்பீடு நற்பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துதல். இம்மதிப்பீட்டில் எதிர்பார்க்கப்படுவது உரிய நேரத்துக்கு வேலை செய்தல், பொறுப்புணர்வு, நிதானமான வருகை, ஏனையோரை கௌரவித்தல் போன்ற நல்லொழுக்கங்களை மாணவர்களிடையில் ஏற்படுத்துதல். அந்த வகையில் நீ பார்க்கும் உலகை நீயாகவே வாழ்ந்து காட்டு என்ற மகாத்மா காந்தியின் கூற்றுக்கிணங்க எமது மாணவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக சமுதாயத்தில் திகழ்வதற்கு எமது பாடசாலையில் பின்வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாக. கௌரவித்தல். ஆசிரியரை மட்டுமன்றி ஏனையோரையும் கௌரவிக்கும் முகமாக மாணவர்கள் இருக்கரங்களை குவித்து வணக்கம் கூறும் இச்செயற்பாடு எமது பாடசாலையில் மட்டும் பின்பற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது. இச்செயற்பாடு பெரியோரை கணம் பண்ணுதல், கீழ்ப்படிதல், கலாச்சாரத்துக்கேற்ப வாழ்தல் போன்ற பண்புகளை மாணவர்களிடையே வளர்ப்பதில் பங்களிப்பு செய்கின்றது. இறைவணக்கம். ஒவ்வொரு பாட முடிவிலும் ஒரு நிமிட இறைவணக்கத்தில் மாணவர்கள் ஈடுபடுவதை காணக்கூடியதாக உள்ளது. தமக்கு கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி கூறும் மனப்பாங்கு, இறை நம்பிக்கை போன்ற விழுமிய பண்பு மாணவர்களிடையே வளர்ந்து வருவதை காணலாம். நல்லொழுக்கம். இங்கு காட்டப்பட்டுள்ள கிளாஸ் செக்லிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின் சார்ட் என்பன மாணவர்களிடையே நல்லொழுக்கத்தை வளர்க்கும் நடவடிக்கையாக எமது பாடசாலையில் மட்டும் இடம்பெற்று வருவது சிறப்பம்சமாகும். அதிபர் ஆசிரியர்களின் மேற்பார்வையின் கீழ் மாணவ தலைவர்கள் மூலம் ஒவ்வொரு மாணவர்களின் ஒழுக்கமும் வகுப்பறை சுத்தமும் தினமும் கண்காணிக்கப்பட்டு மாணவர்களின் ஒழுக்கம் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. காலை கூட்டம். இக்காலை கூட்டமானது வகுப்பு மாணவர்களால், மாணவ தலைவர்களால், கழகங்களினால் பாடசாலையின் நேர அட்டவணைக்கேற்ப நடத்தப்பட்டு வருகின்றன. இச்செயற்பாட்டில் இறை வழிபாடு, பிறந்தநாள் வாழ்த்து, செய்திகள், பொது அறிவு, நற்சிந்தனை, திருக்குறள் போன்ற விடயங்களில் மாணவர்கள் ஈடுபடுவதனால் அவர்களிடையே ஆளுமை பண்பு வளர்க்கப்படுவதோடு அவர்கள் எதிர்கால நட்பிரஜைகளாக உருவாக வழி செய்கின்றது எனலாம். தாமதமாக வரும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைத்தல். பாடசாலைக்கு தாமதமாக வரும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் நடவடிக்கை பின்பற்றப்பட்டு வருகின்றன. இதில் 5W செயற்பாடு பயன்படுத்தப்பட்டு தாமதமாக வரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு வருகின்றன. உதாரணமாக 2013 தாமதமாக வரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும், 2014 அந்த எண்ணிக்கை குறைவடைந்து வந்துள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது. கழகங்கள். எமது பாடசாலையில் உள்ள 14 கழகங்களுக்கு ஏற்ப மாணவர்கள் அங்கத்துவம் பெற்று தமது கழக செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் ஊடாக எதிர்கால சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பொறுப்புணர்வு கொண்ட தலைவர்களாக அவர்கள் திகழ்வதை காணக்கூடியதாக உள்ளது. சமய விழாக்கள். பாடசாலையில் இடம்பெறும் சமய விழாக்கள், குறிப்பாக ஒளி விழா, வாணி விழா, புத்தாண்டு விழாக்களில் அனைத்து மாணவர்களும் ஈடுபடும் இச்செயற்பாடானது மாணவர்கள் விழுமியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு இனமத பேதமின்றி அனைத்து மதங்களையும் மதித்து வாழப்பழகும் உணர்வை மாணவர்களிடையே இச்செயற்பாடு ஏற்படுத்துகின்றது. விளையாட்டுக்கள். மாணவர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவதனால் விடாமுயற்சி, தொடர்ச்சியான பயிற்சி, சிறப்பு தேர்ச்சி என்ற நிபுணத்துவத்தை மாணவர்கள் அனுபவ ரீதியாக அறிந்து கொள்வதோடு வெற்றி எனும் படிகளை அடைவதற்கு சிறந்த வழி நல்வழி என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள இச்செயற்பாடு வழிவகுக்கின்றது. வகுப்பறை முகாமைத்துவம். இச்செயற்பாட்டின் மூலம் விருப்பத்துக்குரிய கற்றல் சூழல், வகுப்பறை சுத்தம், மாணவர்களின் நேர்த்தியான நடத்தை பேணப்பட்டு வருகின்றன. சிரமதானம். மாணவர்கள் குழுக்களாகவும் பெற்றோர்களுடன் இணைந்து சிரமதானத்தில் ஈடுபடுவதனால் சமூக, பொருளாதார, கலாச்சார, சர்வதேச ஒத்துழைப்புக்கு உதவும் மாணவர்களை உருவாக்குவதோடு நிலைத்து நிற்கும் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யும் தன்மையை மாணவர்களிடையே ஏற்படுத்தி வருகின்றமை சிறப்பம்சமாகும். எனவே மேற்கூறப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை அடைந்து வருகின்றார்கள் என்பதற்கும், அவர்களின் உளவளத் துணை தொடர்பாகவும் தொழில் வழிகாட்டல்கள் தொடர்பாகவும் நடவடிக்கைகள் பேணப்பட்டு வருகின்றன என்பதற்கான அறிக்கைகளும் ஆதாரங்களும் எமது பாடசாலையின் அலுவலகத்தில் பேணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.